அப்பா, என் ஆதி வார்த்தை, என் பிரிய வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் என்னை காத்த வார்த்தை, என்னை கைப்பிடித்து வழிநடத்தும் வார்த்தை, பேசாத பொழுதுகளிலும் என்னை கைப்பிடித்து வழிநடத்தும் வார்த்தை. கொஞ்சம் பெரிய கவிதை தான்ல, அடுத்த பக்கத்தையும் பாருங்க. என் காதுகள் காத்திருப்பது அந்த வார்த்தைக்காகத்தான். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப் போகும் அந்த நிமிடத்திற்காகத்தான் என் கடிகாரம் ஓடுவது. அதை நோக்கி அசைத்திருக்கால. உனக்கு படம் பிடிக்கலனா போ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு பிடிச்சிருந்தா இன்னும் 4 வாடி தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டியதானே? நானே டிக்கெட் வாங்கி கொடுத்திருப்பேனே. 4 தடவையா? அது கொஞ்சம் கஷ்டம் பா. போதும், அது மொக்க படம் தான். ஏதோ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது அவ்வளவுதான். திரும்ப 4 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. ஆமா, இவர் பெரிய டைரக்டர். ஏய் என்னடி கார்த்திக். சொல்லு சக்தி. தேங்க்ஸ் கார்த்திக். எதுக்கு? நான் சும்மா ஏதோ கிறுக்கி வச்சேன். அத மேகசினுக்குலாம் அனுப்புவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படிச்சதும் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கில்ட்ல இருந்து ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீ எதை சொல்ற ஒன்னும் புரியலையே. சூப்பர். உன் கவிதையா? பா, கலக்கிட்ட போ. கங்கிராட்ஸ். எப்போ வந்த புக் இது? இந்த வீக் இஷ்யூ தான். உங்க அப்பாவை நினைச்சு உருகி உருகி எழுதிருக்க. மாமா மட்டும் பார்த்தாருனவே, அடுத்த நிமிஷமே அவ்வளவுதான் ஃபிளாட். அவரு பேசுவாரான்லாம் எனக்கு தெரியல கார்த்திக். நான் எழுதுனத பிரிண்ட்ல திரும்ப படிக்கும் போது ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. பண்ண தப்ப சரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் ஓகே, பட் இதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ற? நீ நீ தானே இந்த மேகசினுக்கு அனுப்புன. அனுப்புல நானிக்கு எழுதும் போது கூட நீ தானே பக்கத்துல இருந்த. நீ கூட கவிதையான்னு கேட்டியே. அப்படியா? எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்ல. சும்மா சொல்லாத கார்த்திக். நான் கெறிக்க வச்சுட்டு போயிட்டேன், நீ தான் அதை அங்க அனுப்பியிருக்க. ஐயோ, மதர் பிராமிஸ், ஃபாதர் பிராமிஸ், ஏன் இந்த கிராண்ட் மதர் மேல கூட பிராமிஸ். நான் அனுப்பலாமா? அப்போ வேற யார அனுப்புனா? இந்த சினிமாலலாம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி உங்க அப்பாவே அனுப்பியிருக்கலாம்ல. ஷோ, அப்பப்பப்பா, நான் இனிமே காஃபி போட்டா காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி பெல் அடிக்க போறேன். நடந்து நடந்து முடியலப்பா. எங்க அம்மா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கோத்து விடுறாங்க. இந்த எடுத்துக்கோ. சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ. நான் சும்மா சொன்னேன்டா.
இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம்? ஏய், கவிதை வந்துருச்சா? சூப்பர் சக்தி, இப்பதான் அனுப்பினா அதுக்குள்ள வந்துருச்சு. யார் அனுப்புனது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, ஏ உனக்கு தெரியாதா? அட நீங்க வேற, அவ நான் தான் அனுப்புறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அட நாயிலமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்கரா. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நேரா மாடிக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு. ஏனா பிரபா அங்கதான் இருக்கான், அவன் தான் அனுப்புனான். எழுதி வச்சிட்டு தூக்கி போட்ட போல அவன்தான் எடுத்து பத்திரிகைக்கு அனுப்பி வச்சிருக்கான். இத பார்த்தா உங்க அப்பா கண்டிப்பா உன் கூட பேசுவார்னு அவன் பிளான். பை தி வே, கவிதை சூப்பரா இருக்கு, இதுக்கு நீ கண்டிப்பா ட்ரீட் கொடுக்கணும். ஐயோ முடியலடா சாமி. பிரபா மேல இப்ப சக்திக்கு சின்னதா சாஃப்ட் கார்னர் வந்த மாதிரி இல்ல? நீங்க ஏன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இப்படி துடிக்கிறீங்க? உங்களை ஒருத்தர் பொண்ணு பாத்துட்டு போனார்ல, அவரை தானே நீங்க கல்யாணம் படிக்க போறீங்க? இவங்களை கோத்து விடுற நேரத்துல அவர்கிட்ட பேசினா உங்க லைஃப்ல கொஞ்சம் பல் பெரியும்ல. போடி, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, செமஸ்டர்ல மார்க்க கம்மியா போட்டு விடுறேன். ஃபர்ஸ்ட் இயர் லெக்சரர் செகண்ட் இயர் பேப்பரை திருத்த விட மாட்டாங்க மேடம். பேப்பரை திருடியாவது மார்க்க கமி பண்ணி விட்டுருவேன். எனி ஹெல்ப்? என்ன காப்பு வைக்கிறதுனா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியே. ஏய், உங்க ஹெச்ஓடி என்னோட ஃப்ரெண்ட் தெரியும்ல. என்ன பிளாக்மெயிலா? அப்புறம் அவர் உங்க பின்னாடி சுத்துறத வீட்டுல போட்டு கொடுத்துருவேன். ஏய், என்ன என்ன என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரியும் டீச்சரே. அம்மா தாயே, என்ன ஆளை விடுங்க. யார்கிட்ட? ஹேய், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கவிதை என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஆமா, நிஜமாவே சூப்பரா எழுதி இருக்கா. நான் பாடுற பாட்டை விடுவா? பாட்டு உண்மையாவே அதை விட சூப்பர் தான். அழகர், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லையே. ஏன்? ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க, அதான் கேட்டேன். ரேவதி வந்தாச்சா? வந்தாச்சு. இது 4வது தடவையா கேக்குறீங்க? கேட்டுட்டேனா? என்னாச்சு அழகர்? இல்ல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. என்னாச்சு? கேட்டிருக்கலாமே.
நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி தாலிய மறைச்சு அப்ப கூட நான் என்ன சொன்னேன்? ஏதோ விளையாட்டு தரமா தெரியாம பண்ணிட்ட, கிளட்டி போடு பாத்துக்கலாம்னு தானே? அதையாவது கேட்டிருக்கலாம்ல. நமக்கு பிடிக்கலனாலும் பிள்ளைங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தா டென்ஷன் இல்லாம விலகி நிக்கலாம். ஆனா இது சரியா வராதுன்னு தெரிஞ்சோம் எப்படி பேசாம பாத்துக்கிட்டு இருக்கிறது? அதான வீட்டை விட்டு போக சொன்னேன். போக மாட்டான்னு நினைச்சேன். ராத்திரி விரட்டுன்னு கிளம்பி போனா பாரு, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. விடுங்க அழுகர், கஷ்டப்படாதீங்க. இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் ஒரு கல்நஞ்சக்காரனா தெரியல. ஏன் உனக்கே கூட அப்படி தோணலாம்? பெத்த பொண்ணு இத்தனை தடவை இறங்கி வந்தோம், நான் பேசலேன்னு இருக்கலாம். ஆனா என்ன என்ன பண்ண சொல்ற? என் காயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்ல? நான் ரேவதி மேல கூட அவ்வளவு ஹோப் வைக்கல. அவ பட்டு பட்டுன்னு பேசுவா, எதையாவது செஞ்சுட்டு வந்து நிப்பா, யோசிக்காம நடந்துக்குவா. ஆனா சக்தி அப்படி இல்ல, நிதானமா இருப்பா, ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்வா. அதை விட நம்ம கிட்ட கேட்காம டிஸ்கஸ் பண்ணாம ஒரு ட்ரெஸ் கூட போட மாட்டா. அப்படிப்பட்டவ டக்குன்னு ஒரே ராத்திரியில நீ எல்லாம் வேண்டாம் போடான்னு தூக்கி போட்டுட்டு வீட்டை விட்டு போனப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ராத்திரியை என்னால மறக்கவே முடியல. ஆண்டாள் ஒரு நிமிஷத்துல நம்மளை எல்லாம் உதறிட்டு ராத்திரியில் அவ வீட்டை விட்டு போகும்போது நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நானு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. அடுத்த நாள் ஏன் உயிரோட இருக்கோன்னு தோணுச்சு. உங்ககிட்ட வீராப்பா பேசுன, நார்மலா இருக்கிற மாதிரி பேசுன. ஆனா அப்படி இருக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மத்தவங்கள நினைக்கிற மாதிரி என் கௌரவத்தை பிடுங்கிட்டா, ஊருக்காரங்க முன்ன என்ன அசிங்கப்படுத்திட்டா, அப்படிலாம் சக்தி மேல எனக்கு கோபம் இல்ல. நான் என் பொண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்கேன், சரியா வளர்த்துருக்கேன். அவளுக்கு தேவையான நேரத்துல அவளுக்கு எல்லாம் சரியா செய்வேன், இல்லனா அவ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்வான்னு நான் வச்சிருந்த நம்பிக்கைய அவ உடைச்சிட்டாளே. பெத்த பொண்ணுகிட்ட என்ன ஈகோ வேண்டி கிடக்குன? ஆனா இது ஈகோ இல்ல ஆண்டாள், இது வேற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. நம்ம மத்த பேரண்ட்ஸ் மாதிரி பிள்ளைங்களை என்னைக்காவது டார்ச்சர் பண்ணிருக்கோமா? மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோமா? சுதந்திரம் கொடுக்காம இருந்திருக்கோமா? இல்லையே. அப்புறம் இன்னைக்கு இந்த கவிதையை படிச்ச உடனே சக்தி கிட்ட பேசணும்னு தான் போனை எடுத்தேன். நீ நம்பவியே இல்லையான்னு தெரியல. போனை எடுத்தேன், ஆனா ஒரு நிமிஷத்துல டக்குன்னு ஒண்ணும் முடியல, எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்ததும் அவளை பார்த்தேன், ஒரு நிமிஷம் என்ன மீறி பேசிருவேன்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல. டக்குன்னு அவ கிளம்பி போனது, தாலிய மறைச்சது, கல்யாண மண்டபத்துல இருந்து கிளம்பி வரமாட்டேன்னு சொன்னது, அதெல்லாம் ஞாபகம் வந்தது. நான் கூட யோசிச்சேன், பெத்த பொண்ணுகிட்ட என்ன ஈகோ வேண்டி கிடக்குன்னு. ஆனா இது ஈகோ இல்ல ஆண்டாள், இது வேற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ நீ ஒரு ஆபரேஷன் பண்றேன்னு வையன், அவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல வெயிட் பண்ணுவாங்க. நீ அவங்க பக்கம் இருந்து அவங்களை காப்பாத்துவேன்னு தானே? யாரோ முன்ன பின்ன தெரியாத பேஷண்டே அவ்வளவு நம்பிக்கையோட வருவாங்கன்னா நான் அந்த இடத்துல இருக்கேன்னு வை, நான் எவ்வளவு நம்புவேன் உன்னை? ஒரு சதவீதம் கூட உன் மேல எனக்கு டவுட்டே இல்லாம
நிம்மதியா தான் அங்க படுத்திருப்பேன். ஆனா நீ அங்க ஆபரேஷன் கத்தி எடுத்து என் கழுத்துல வச்சு கிழிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? வலிய விடு, அதுல நான் செத்து கூட போறேன், அதெல்லாம் விடு. ஆனா நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அது போயிடும்ல. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து சாரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆண்டாள். இதுவும் இதுக்கு முன்ன நம்ம சேர்ந்திருந்த 20 வருஷ வாழ்க்கையும் மறந்து ஒரு கத்தி முன்னாடி வந்துடும்ல. அந்த கத்தியை மாத்தி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியும்? அது வரைக்கும் பாசமா இருந்தனே, இப்பவும் பாசமா இருக்கேனே நீ சொன்னா அப்புறம் ஏண்டி கத்திய வச்சேன்னு நான் கேப்பேன்ல. எனக்கு புரியுது, ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. நீங்க அவ கூட பேச வேண்டாம். உங்களுக்கு நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். விடுங்க அழகர், பிளீஸ் கஷ்டப்படாதீங்க. சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. ஆண்டாளே, ஆண்டாளே ஒரு காஃபி. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வரேன். ஆ சரி. சாரி அழகர், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்தது ஹாஸ்பிடல்ல இருந்து. பரவால, எது கூப்பிட்டீங்கன்னு மறந்துட்டேன். காபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். நான் எடுத்துட்டு வரவா? ஆ வேண்டாம். ஒரு அருமையான காபி குடிச்சிட்டேன். யாரு? சுபத்ராணி கொடுத்தாங்களா? யாரோ கொடுத்தாங்க. பட் அருமையான காபி. நான் போடுறதை விட நல்ல காபியா? என்ன அழகர், யார் காஃபி போட்டு கொடுத்தது? என்ன பதில சொல்லாம போறாரு? தல
தண்ணி கேட்டா எவ்வளவு நேரம்? இந்தாங்கப்பா. அப்பா, ஹாப்பி பர்த்டே. சஸ்பென்ஷன்ல முடிஞ்சு வருவான்ல, அப்ப பாத்துக்கிறேன். டேய், நோட்ஸ் எல்லாம் பக்கவா எழுதி விடா. அரியர்ஸ் எதுவும் இல்லாம இந்த தடவை கிளியர் பண்ணணும். ஆமாமா, உன்னையும் சேர்த்துதான்டா சொல்றேன். மறக்காம எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிடறா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நேர் வழியில வந்தவா அவ? அவளுக்கு இல்லாத உரிமையா உனக்கு? இந்த பாரு, உன்னை ஏத்துக்க இங்க யாருமே தயாரா இல்லாம இருந்தாங்க. ஆனா நான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா?